ஒரு பிரபலமானவர் ஒருத்தர் அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவர் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்றதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. சிலரை அனுசரித்து தான் போக வேண்டியிருக்கு. இவங்க மட்டும் ஆட்சியில் இல்லாத பட்சத்தில் தன்னை சந்திப்பதற்கே நான் வச்சிருக்க மாட்டேன். இன்னொரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருப்பார், அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட நெருங்கி இருப்பார். வடிவேல் வந்து போய் அடி வாங்குவார், ஆனால் ரஜினி கண்டிப்பாக அடி வாங்க மாட்டார். அப்பையும் கூட வேற யாராவது போட்டு அந்த அடி வாங்குறத வேடிக்கை பார்க்குறவராக தான் இருப்பார். அப்பப்போ அவர் வடிவேல் அளவு கூட அவர் யாராக இருக்க மாட்டார், வேறாக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ரொம்ப நுட்பமானவர். பிஜேபியோட நெருங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலகி போகவும் முடியாது, உங்களை வந்து அழிச்சிட மாட்டாங்க. நீங்கள் உயிரோடு வாழலாம், ஆனால் அவங்க விருப்பப்படி வாழலாம். ஜெயலலிதா இறந்த உடனே உடனடியாக அவருக்கு எப்படி மரணம் ஏற்பட்டது அப்படின்றது ஒரு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழலாக அவருடைய மரணம்ன்றது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வாக தான் வந்து அந்த 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 அன்னைக்கு வந்துச்சு. அப்போ அவருடைய மரணமே வந்து பேச முடியாத மரணமாக, இப்போ எப்படி ஜெயலலிதா உடைய மரணம் வந்து எப்படி என்ன யாராலையும் யூகிக்க முடியாமல் அந்தம்மா கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான் இறந்தாங்க. அதே மாதிரி இவருடைய மரணமும் ஒரு கேள்வி இல்லாமல் போயிடுச்சு, கேள்வி இல்லாமல் போயிடுச்சு. துக்ளக்கு வந்து அடுத்து யார் வந்து அதை எடுத்து பண்ணுறது, அது தொடர்ச்சியாக நடத்துகிறதா வேண்டாமா அப்படின்போது அது வந்து அவருடைய மரணம் வரைக்கும் முடிவு செய்யப்படாமல் தான் இருந்தது. அவருடைய சன் வந்து அதில் வந்து ஆர்வம் காட்டலை முதல்ல. இவர் பத்திரிகை நடத்துகிறதே அவருக்கு ஒரு ஒரு பதட்டமாக தான் பார்ப்பார். இவர் இப்படிலாம் எழுதுகிறாரு, இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்ட்டு ஒரு டென்ஷனாக தான் பார்ப்பார். இவருடைய இந்த மாதிரி ஒரு பிஜேபி ஆதரவு நிலை, கொஞ்சம் கடைசியாக ஒரு 7-8 வருஷமாக வந்து ரொம்ப ப்ரோ ஜெயலலிதா ப்ரோ பிஜேபி அப்படின்ட்டு அவர் போனார் இல்லைங்களா, அப்படி அந்த முயற்சி பண்ணுற தருவாயில் வந்து இவர் அதுக்கு முன்னாடி இந்த பத்திரிகை என்ன பண்ணணும்னு நினச்சாருன்னா குமுதத்துக்கிட்டே விற்றுட்டார். அவர் வரதராஜன்கிட்ட வந்து ஒரு பேசி ஒரு அமௌண்ட்டுக்கு பேசி கொடுத்துட்டார். இருக்கும்போதே அந்த ஒப்பந்தம் வந்து முடிவாயிருச்சு. ஒரு அமௌண்ட்டும் வாங்கிட்டார், பட் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. பேலன்ஸ் இருந்தது இவரும் வந்து அந்த கையெழுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் முடிச்சு கொடுக்காம என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்களும் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் இருந்தபோதே அவங்க ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியான சூழலில் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக சத்யா பார்த்துக்குவார், என்ன மாதிரி அவரும் எழுதக்கூடியவராக இருக்கிறாரு, சட்டையரெல்லாம் அவர் தான் இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதக்கூடியவராக இருப்பார், நீங்கள் அவரை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி குமுதத்துக்கு சொல்லியிருந்தார். அதே எடிட்டோரியல் செட்டப்பாக அப்படியே பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இதற்கிடையில் இவர் இறந்துட்ட பிற்பாடு குமுதத்தில் விற்றதுக்கும் ஒரு மரணத்துக்கும் இடம் கால இடைவெளி எவ்வளோ வந்திருக்கும் அந்த சரியாக என்னால் சொல்ல முடியல. இல்லை அதுக்கும் குறைவாக தான் இருந்திருக்கும், அதுக்கும் குறைவாக தான் இருந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையை வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆன்டி சசிகலாவா எடுத்துகிட்டு போகணும். இந்த நேரத்தில் வந்து பிஜேபி சப்போர்ட்டட் அண்டு ஆன்டி ஜெயலலிதா ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விக்ரஸாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஆமாம், ஆன்டி சசிகலாவை முக்கியப்படுத்தணும். அப்போ வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெகுஜன பத்திரிகைகளும் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்து ராம் தொடங்கி தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஆதித்தன் தொடங்கி எல்லோரும் வரிசை கட்டி அந்த அம்மாவை போய் பார்த்து வணக்கம் சொல்லி உட்காந்து பேசிட்டு வந்தாங்க. அப்போ மீடியா சப்போர்ட்டும் அவங்களுக்கு ஆதரவாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். அந்த அம்மா விமர்சனம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதை வந்து விக்ரஸாக அதை வந்து எடுத்து பண்ணணுன்ட்டு குருமூர்த்தி நினைக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து வரதராஜனை பார்த்து பேசி நான் இதை வந்து ஆசிரியராக இருக்கேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு அவர் வந்து சரிங்க சார், அவர் வந்து சோ வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஆள், அவருக்கு அவர் போயிட்ட பிற்பாடு ஒரு முக்கியமான ஆளை வந்து ஆசிரியராக போடுறதுக்கு எனக்கும் சந்தோஷம்தான், எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க ஆசிரியராக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு ஆசிரியராக இருப்பதற்கு தான், ஆசிரியராக இருப்பதற்கு அவரும் வந்து சொன்னோன்னு. அப்போ இவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து திடுத்துப்பொண்ணு உள்ளே வந்து நுழைஞ்சி எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து துக்ளக்கில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல் டீமை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பொறுப்பெடுத்துக்கோங்க
அப்படின்னு கேட்டு அது நான் எடுத்தால் அது முறையாக இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தானே முதலாளி, இப்போ நீங்கள் தானே பொறுப்பை வந்து வாங்கியிருக்கீங்க, போய் பேசுங்க அப்படின்னா அவர் வந்து எடிட்டோரியல் டீமை கூப்பிட்டு அவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, இந்த சம்பளம் அது இதெல்லாமே அப்படியே தான் வரும், நீங்கள் அதே சுதந்திரத்தோடையே இருக்கலாம், அவர் வந்து ஆசிரியராக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது எல்லாருக்கும். என்ன சார் இது வந்து நீங்கள் அவர் ஏற்கனவே சோ சார் இருக்கிற அப்படியே செட்டப்பை அப்படியே பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருந்தார், நீங்கள் இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே. இல்லை இல்லை, அவர் லெவலுக்கு ஒரு பிரபலமான புகழ்பெற்ற ஒருத்தர் இருந்தால் தானே நல்லாயிருக்கும், இவர் வந்து நல்லா பிரபலமானவராக இருக்கிறாரு, நேஷ்னல் லெவலில் அறியப்பட்டவராக இருக்கார், அதனால் இவரை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை பயன்படுத்திக்கலாம்னா அப்போ அவர் ரொம்ப ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டாக போயிடும். அது இதுக்குன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நடுநிலை வாசகர்களும் உண்டு, இதுக்கு பலதரப்பட்ட வாசகர்களும் உண்டு, அது வந்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சோட சன்னுக்கும் அதில் வந்து விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை, அவர் வந்து யோசித்து சொல்கிறோம் அப்படின்னாரு. அப்புறமேலு ரொம்ப தொடர்ச்சியாக அவங்க நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, சரின்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிற்பாடே வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப எடிட்டோரியலில் நான் தலையிட மாட்டேன், நீங்கள் வழக்கம் போல் என்ன எழுதுறீங்களோ எழுதிக்கோங்க, நான் தலையங்கம் எழுதுகிறேன், கேள்வி பதில் எழுதுகிறேன், இந்த பகுதியை மட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன், மற்றபடி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டார். சொல்லிட்ட பிற்பாடு அவர் வந்து அதே மாதிரியே அதே மெத்தட்லேயே தான் இருந்தார், அவர் எந்த விதத்துலேயும் துக்ளக்கில் இருக்கக்கூடியவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. இதற்கிடையில் என்னையை வந்து துக்ளக்கு விற்பனையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும், பழைய ஆட்கள்லாம் வந்து வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், யாரை கூப்பிடலாம், இந்த மாதிரி ஆட்களை எழுத வைக்கலாம் அப்படின்ட்டு எடிட்டோரியல் டிஸ்கஷன் பண்ணும்போது அங்கே இருக்க சீனியர்ஸ் எல்லாம் வந்து சாவித்திரி கண்ணன் இருந்தப்போ நிறைய ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணி மக்கள் பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவர் எழுதுவார், அவருக்குன்னு ஒரு நல்ல வாசக ஓட்டம் இருந்தது. அவர் போயிட்டு பிற்பாடு அந்த வெற்றிடம் அப்படியே தான் இருக்குது, அதனால் அவருக்கும் அவர் வந்தால் எழுதுனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னோன்னே அப்படிங்களா. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு வந்து நான் சங்கராச்சாரியரை விமர்சித்து ஒரு ரெண்டு புத்தகம் போட்டேன், அப்போ வந்து என்னை வந்து ரொம்ப கடுமையாக அவர் அதிலேருந்து அவருக்கும் எனக்கும் பெரிய அளவில் வந்து ஒரு உறவு கிடையாது, குருமூர்த்திக்கும் அவருக்கும் துக்ளக் ஆஃபீஸ் வரும்போது நான் பார்த்துருக்கேன், ரெண்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கிறேன், அதை தவிர பெரிய அளவில் அவருக்கு. பட் ஆனால் சங்கராச்சாரியார் புத்தகம் எழுதிட்ட பிற்பாடு கிட்டத்தட்ட நான் வந்து அவருக்கு எதிர்நிலையாக அவரால் பார்க்கப்பட்டதுனால அவங்க வந்து சாவித்திரி கண்ணன் எழுதுறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்குமா அப்படின்னு ஒன்று இல்லை, இல்லை நீங்கள் அத்தனை பேரும் சொல்லும்போது நான் அது வந்து எதிர் சொல்ல முடியாது, அவர் எழுதுறதுதான் எழுதிட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவர் வந்து ஒரு யோசனை சொல்லி அந்த யோசனைப்படி என்னை ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்து எழுத சொன்னார். அதுமாரினா அப்போ வந்து தீபான்றவங்க இது ஜெயலலிதாவுடைய அண்ணன் பொண்ணு வந்திருந்தது இல்லையா, அந்த அம்மாவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டாப்பில்ல, அது எனக்கு புரிபட்டு போச்சு. சரி இப்போ நம்ம சுதந்திரமாக நம்ம எழுத முடியாது அப்படின்ட்டு, அப்போ இல்லை சார் நான் இதோட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அதோட எழுதுறத நிறுத்திட்டேன், தொடர்புகளையும் அப்படியே விட்டுட்டேன். இதற்கிடையில் எப்படின்னு நான் அங்கே வந்து கிட்டத்தட்ட அவர் இறந்துட்ட பிற்பாடே துக்ளக்கில் வந்து ஆரம்ப காலம் முதற்கொண்டு இப்போ வரைக்குமாக சோ எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் அவர் எப்படி செயல்பட்டார், என்ன மாதிரி என்னென்ன காலகட்டங்களை எப்படி எழுதினாருன்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக துக்ளக் ஆஃபீஸ் போய் அந்த பழைய ஃபைல்லாம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் வந்து ஒரு செக் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது குருமூர்த்தி அங்கே துக்ளக் ஆஃபீஸு ரொம்ப அபூர்வமாக தான் வரக்கூடியவராக இருக்கார். ஏன் அப்படி என்ன அப்படின்னா அவர் அவருக்கு வந்து அங்கே அங்கே ஒரு ரூம் ஒதுக்கி கொடுக்கல, அவர் வந்தாருன்னா அவர் உட்கார்றதுக்கு ஒரு ரூமோ இல்லை ஒரு டேபிள் நாற்காலியோ ஏதாவது போடணும் இல்லையா, ஒரு ஆசிரியர்னா அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டு துக்ளத்தில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கல, ஷோவோட ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஆசிரியருக்குன்னு இருந்தது ரொம்ப சின்ன ஆஃபீஸ் தான் அது. அந்த ஆஃபீஸில் வந்து அவர் வந்தாருன்னா அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி மேனேஜர் ரூமில் சார் கொஞ்சம் நான் வந்து உட்காந்துக்கிறேன், நான் ரஜினி பார்க்க வந்திருக்கு பார்க்க வரேன்னு சொன்னார், துக்ளக் ஆஃபீஸ் வரேன்னார், அதனால் ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு ரெக்யூஸ் பண்ணுவார். அப்புறம் மேனேஜர் வந்து அவர் ரூமை காலி பண்ணி கொடுப்பார்,
இப்படி தான் வந்தாருன்னா இருக்கும். இல்லாட்டி ஒரு விசிட்டரில் ஒரு ஆளாக உட்காந்து அவர் எடிட்டோரியல் டீமோட பேசிட்டு போவார் நம்ம வேறு. ஆனால் நான் வந்து யோசித்து பார்க்குறேன், நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள், ஒரு பத்திரிகையினுடைய ஒரு பிரபல பத்திரிகையினுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக ஒருத்தர் வந்து ஆசிரியராக வர்றார். அப்படி ஆசிரியராக வர்றவர் வந்து அந்த வர்றவருக்கு அந்த அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் சேர் இல்லை, ஒரு ரெகக்னேஷன் இல்லை, சம்பளம் இல்லை, என்ன அவரே வந்து எழுதி கொடுக்குற தலையங்கத்தையும் வந்து இவங்க வந்து கட் பண்ணுவாங்க. இது என்னங்க எப்படி பைத்தியக்காரத்தனமாக எழுதுறாருன்னு சொல்லிட்டு மேலே நாலு வார்த்தை கீழே நாலு வார்த்தையை குறைச்சி அதை வந்து செட் பண்ணிட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி கேள்வி பதிலையும் வந்து அது ரொம்ப குதர்க்கமாக எழுதிருந்தானா தூக்கி போடி அதெல்லாம் வந்து நம்ம பத்திரிக்கைக்கு ஆகாது அப்படின்ட்டு எடிட் பண்ணி தான் போடுவாங்க. பட் ஆனால் வெளி தோற்றத்தில் அவர் தான் வந்து துக்ளக்கில் வந்து ஆசிரியர் அப்படின்றது. பட் ஆனால் அவருக்கு என்ன அசைன்மெண்ட்டுன்னா துக்ளக்கை வந்து ரஜினியை வந்து கூட்டி வருவதற்கான ஒரு மைண்ட் செட்டை, இந்துத்துவ ஆதரவு துக்ளக்கான ஒரு பெரிய வாசகர் வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வாசகர் வட்டம், அந்த வாசகர் வட்டம்ன்றது வந்து ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ பிஜேபி, அந்த ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ பிஜேபி மைண்ட் செட் உள்ள அந்த வாசகர் வட்டத்தை வந்து ரஜினிக்கு ஆதரவாக மாற்றணும். ரஜினின்ற ஒரு திரைப்பிரபலத்தை வந்து இந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். அதை தொடர்ச்சியாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நீங்கள் ஒவ்வொரு துக்ளக் இதுலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஜினியை பற்றிய ஒரு மதிப்பீடாக அவர் சீக்கிரமாக வரணும், அவர் வந்தார்னா எல்லாம் மாறிடுவார் மாற்றிடுவார். ஒரு பக்கம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஃபோட்டோவும் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் ஃபோட்டோவும் கொண்ட ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களில் இருக்கணும். இப்படியெல்லாம் வந்து அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார். இப்படி வந்து ஒரு இந்துத்துவாவுக்கு ஆதரவான பிஜேபிக்கு ஆதரவான ஒரு கருத்தியலை உருவாக்குவதற்கு துக்ளக்கை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது எனக்கு வந்து மேலிடத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணால் போதும், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதனுடைய வருமானமோ இல்லை விற்பனையோ அதில் வர்ற இதோ எனக்கு தேவையில்லை. நான் உங்ககிட்ட ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கலை, நான் வந்து என்னுடைய காருக்கு பெட்ரோல் போட்டு நான் வர்றேன், கட்டுரை எழுதி கொடுக்குறேன், போகிறேன், நான் இந்த இடத்துல எந்த உரிமையும் கொண்டாடுறதில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு பக்குவமான ஒரு மனநிலை வந்து வேறு ஆட்களுக்கு வராது. அந்த ஒரு சூழலில் வந்து அது போயிட்டுருக்கு. அந்த துக்ளக்கின்ற ஒரு பத்திரிகை வந்து அதனுடைய நீட்சியாக எதிர்பாராத விதமாக குருமூர்த்தி கையில் எடுக்கிறார். கையில் எடுத்த பிற்பாடு முதல்ல அவர் வந்து சசிகலாவை எதிர்த்து எழுதும்போது அந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் கூட ஆச்சு. இன்க்ரீஸ் ஆச்சு அந்த துக்ளக் வாசகர்கள் மத்தியில் வந்து சசிகலாவை நல்லா போட்டு அடித்து வெளுத்து வாங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பத்திரிகைகளில் யாரும் அந்த மாதிரி பண்ணாதனால கொஞ்சம் வரவேற்பு இருந்தது. அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆன்டி டிஎம்கே ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ பிஜேபி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் அந்த பத்திரிகையை கொண்டு போயிட்டார் அவர். இந்த ரஜினிக்கு அவருக்கு கொடுக்குற ஆலோசனைகள் சோலேருந்து எப்படி மாறுபடுது, அல்லது சோ வந்து ரஜினியோட விருப்பங்களில் சுதந்திரங்களில் தலையிடாமல் இருந்த மாதிரி குருமூர்த்தி இருந்திருப்பாரா இருக்கிறாரா, எப்படி யூகிக்கிறீங்க அதை? ரஜினிகாந்த் வந்து சோ இருக்கிற காலகட்டத்தில் அவராக விரும்பி வந்து சோவை பார்த்தா தான் உண்டு. சோவாக வந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றதில்லை பேசுகிறதில்லை, அவராக வந்து ஃபோன் போட்டு நான் வரட்டுங்களா வர்றேங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு வருவார் போவார், அவர் வந்தால் பேசுவார் அவ்வளோதான். மற்றபடி அவர் வரணுன்ட்டு அவர் நினைக்கவும் மாட்டார், பெருசாக இது இன்ட்ராக்ட் பண்ணணுன்ட்டு நினைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. இவருக்கு ஓய்வாக இருக்கும்போது இருந்தால் அவருக்கு சரி வாங்க அப்படின்னு கூப்பிடுவார், இல்லாட்டி நீங்கள் நாளைக்கு வேணால் வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது இப்போ அப்படி கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவருக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, கொடுத்து நீங்கள் இதை பேசுங்க, இதை சொல்லுங்கள், இந்த விஷயம் இப்படி இருக்குது, இப்படி ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு நெருக்குதல் கொடுக்குறாங்க. இவங்க 10 விஷயம் சொன்னாங்கன்னா அதில் 1-2 அக்செப்ட் பண்ணி பேசுவார் சொல்லுவார், அந்தளவுக்கு இவங்களும் சரி இந்தளவுக்கு அது பேசுகிறாருன்னு திருப்தி அடைஞ்சிக்குவாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழலுக்கு இப்போ போய் நிற்கிது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, மாநிலத்துலேயும் இவங்களுக்கு ஆதரவான ஆட்சி தான் நடக்குது.
அப்போ ஒரு நடிகரால் பெரிய அளவில் வந்து சம்பாத்தியம் பண்ணி அந்த மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பொருளாதார அதாவது எந்த ஒரு நடிகருக்குமே வந்து தன்னுடைய வருமானத்தை வந்து முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் செட்டப் அப்படி இருக்குது. நீங்கள் வருமானத்தின் பெரும்பகுதியை நீங்கள் இன்கம் டேக்ஸாக கட்டி ஆகணும். அந்த மனநிலை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை, முட்டாள்தனமான ஒரு அந்த இதில் இருந்து தப்பிப்பதற்காக சில நெளிவு சுழிவுகளை வந்து எல்லா நடிகர்களுமே வந்து செய்யக்கூடியது தான் இயல்பு. அதை வந்து குற்றம் குறையாகவும் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ அதில் வந்து ரஜினியும் விதிவிலக்கு இல்லை. அது வந்து இல்லை, அதுவும் இல்லாமல் அவர் வந்து சம்பளத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கனால அந்த முதலீடுகளை பல்வேறு விதமான இடங்களில் போட்டு வச்சுருக்கனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆட்சியாளர்களை அனுசரித்து போகாட்டி பல்வேறு விதமான தொல்லைகள் ஏற்படும். அவருடைய ஃப்யூச்சருக்கு தொல்லைகள் ஏற்படும், அவருடைய நடிக்கிற படங்களுக்கு அதை வெளியிடுறதுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், அவருடைய சொத்து மற்ற விவகாரங்களில் வந்து இப்போ சிக்கல்கள் ஏற்படும், பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரபலமானவர் ஒருத்தர் அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவர் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்றதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரத்து முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் வந்து சிலரை அனுசரித்து தான் போக வேண்டியிருக்கு. அந்த அனுசரிப்புக்கு அவரை அனுசரித்து அப்பப்போ ஒரு அறிக்கை கொடுக்கறது பேசுகிறது அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை இதாக போயிட்டுருக்கு. இப்போ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டார், நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன், டிசம்பர் 31 ஆரம்பிச்சிட்றேன், ஜனவரியிலேருந்து நம்ம வந்து செயல்பட போகிறோன்னு சொல்லிட்டார். அதுவே வந்து செய்ய போகிறாரன்றது உறுதிமொழி கிடையாது. அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் இன்னொரு வாய்தா போடுவாரா, இன்னும் தேர்தல் அறிவிக்கிட்டோம், தேர்தலுக்கு முதல் நாள் நம்ம வந்து யோசிப்போம் அப்படின்னு கூட சொல்லுவாரான்னு தெரியாது. ஏற்கனவே ஒரு கட்சி இருந்தது, அதை விலக்கி வாங்குறதாகவும் அல்லது அந்த கட்சியை வந்து இவங்க பேரில் பதிவு பண்ணி ரஜினியை ஒரு தலைவராக அறிவிக்கிறது வாய்ப்பு இருக்க மாதிரியும் ஒரு பேச்சுக்கள் அடிபட்டுது. மக்கள் சேவை கட்சின்னு ஒரு கட்சி சொல்கிறாங்க, அது ரஜினிகாந்த் பேரில் அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, ஆட்டோ சின்னம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இது சாத்தியமா? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் அதில் அந்த அந்த குழப்பத்தை பாருங்கள். ஒருத்தர் ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர் வந்து அது ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்கு, அது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லணும், அதுதான் எங்கள் கட்சின்னு சொல்லணும், இல்லை அந்த கட்சிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இன்னார் அதை போட்டிருக்காரு நம்ம வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும், எதுவுமே அவங்க சொல்லலை. அமைதியாக இருங்க, ரஜினின்ற காவலர்கள் அமைதியாக இருங்கள், தலைமையை வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையே அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்படின்போது அவங்க எவ்வளோ பெரிய அளவில் ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்றது தான் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இதை இப்போது நீங்கள் சொல்கிற கன்க்ளூஷன் வந்தோம்னா, ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபி இல்லை, ரஜினிக்கு பிஜேபிக்கு ஆதரவான இங்கே ஆட்சி இல்லை அப்படின்னா ரஜினி துணிஞ்சு நிராகரிச்சிருப்பாரா இந்த பொலிட்டிக்கல் டீலுக்கு? நான் ஒத்துக்க முடியாது, கட்சி ஆரம்பிக்க முடியாதுன்னு துணிஞ்சு ஒதுக்கி போயிருந்திருப்பாரு. நிச்சயமாக சொல்லியிருப்பா, அவர் வந்து இவங்களை வந்து சட்டம் பண்ணியிருக்கவே மாட்டார், தன்னை சந்திப்பதற்கே அவர் அனுபவிச்சிருக்க மாட்டார். இவங்க மட்டும் ஆட்சியில் இல்லாத பட்சத்தில் தன்னை சந்திப்பதற்கே அனுபவிச்சிருக்க மாட்டார். இன்னொரு ஸ்டாண்டே எடுத்திருப்பார், அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட நெருங்கி இருப்பார். அவர் அந்த ஷிஃப்ட் விங்கெல்லாம் பார்த்துருவார். ஏன்னா அவர் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஆட்சி வந்தால் கருணாநிதியை மேடையில் புகழ்ந்து பேசுவார், ஜெயலலிதா ஆட்சி வந்தால் ஜெயலலிதா மேடையில் புகழ்ந்து பேசுவார். அவர் எதுக்கும் தயக்கப்பட மாட்டார், அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு எது சரியோ அதை பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவர் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குன்னா அதுக்கு ஒரு பார்வையாளராக எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கான ரஜினி விரும்புவார், இறங்கி பந்து போடுறதுக்கோ ரன் அடிக்கிறதுக்கோ அவர் தயாராகிடலாம். அப்போ இப்போ அவர் வலுக்கட்டாயமாக தூக்கி கிரவுண்டில் தூக்கி போட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், வலுக்கட்டாயமாக அவர் வந்து போட்டிருக்குறாங்க. அப்போ அப்பையும் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து சொல்கிறேன், நீ பேட்டை வச்ச அடி, என்னுடைய தலைமையில் நான் சொல்கிறத நீ செய்ய போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டை வந்து இவர் வழி நடத்துகிற மாதிரி தான் வருவார். அப்பையும் கூட இறங்கி விளையாட மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 35 வருடங்களாக அவர் கூட நெருங்கி பழகக்கூடிய அவருடைய ரசிகர் மன்றத்தில் ஒருத்தரை கூட அவரால் நம்ப முடியல. நீங்கள் யாராவது ஒரு ரெண்டு பேரையாவது நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஆட்களாக தன்னுடைய வாழ்க்கையில் வச்சுருக்கணும். நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் அவர் பண்ணியிருக்கிறார். ஆமாம், அப்படின் போது நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு துரஷ்டமான ஒரு நிலைமைன்னு பாருங்கள். அதாவது யார் ஒருத்தரும் ஒரு பெரிய ஒரு புது முயற்சியில் ஈடுபடுறாங்க, அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் ஒரு கட்சி தொடங்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க? நீண்ட நெடுங்காலமாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் நம்பகத்தன்மையாக வச்சுக்குவாங்க, அதுதான இயற்கை. ஆனால் அப்படி இல்லாமல்
ஒருத்தரை வந்து முன்ன பின்ன அவரையும் இவரையும் நம்ம இணைச்சி யாருமே பார்த்துருக்க முடியாத ஒருத்தரை வந்து வேறொரு கட்சியில் இருக்க ஒருத்தரை வந்து அதிரடியாக இறக்கி இவர் தான் வந்து என்னுடைய கட்சியை பார்த்துக்குவார்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு தோன்றியிருக்கு பார்த்தீங்களா. இதுலேயே வந்து அவர் எப்படி அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இவ்வளோ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து குத்துச்சண்டை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ தூக்கி உள்ள தள்ளி விட்டுருவார், ரெண்டு குத்துச்சண்டை போடும்போது இவர் நடுவில் மாட்டிக்கிட்டு அடியை பூரா வாங்கிடுவாருங்கிற மாதிரியான ஒரு நீங்கள் சொல்கிறது ஒரு சோக காவியம் மாதிரிலாம் எனக்கு தெரியுது. வடிவேல் வந்து போய் அடி வாங்குவார், ஆனால் ரஜினி கண்டிப்பாக அடி வாங்க மாட்டார். அப்பையும் கூட வேறு யாராவது போட்டு அந்த அடி வாங்குறத வேடிக்கை பார்க்குறவராக தான் இருப்பார். அப்பப்போ அவர் வடிவேல் அளவு கூட அவர் தயாராக இருக்க மாட்டார், தயாராக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ரொம்ப நுட்பமானவர். அவர் நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் சீக்கிரமாக அவரை வந்து நீங்கள் நீங்கள் வந்து பிடி கொடுக்கவே மாட்டார். அவரை வந்து யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யார்கிட்டையுமே அவர் வந்து தன்னை உண்மையாக வெளிப்படுத்திக்கிட்டதில்லை, தன்னை சரியாக உண்மையாக அவர் யாரிடமும் வெளிப்படுத்திக்கிட்டதில்லை. அப்படின்போது இப்போ நீங்கள் அவரை வந்து நீங்கள் ஓவராக டார்ச்சர் பண்ண முடியாது. ரொம்ப டார்ச்சர் பண்ண இவங்க வந்து ரொம்ப என்னை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, நான் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் எமோஷனலாகி பேட்டி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மொத்த கதையும் கந்தலாயிரும். அப்போ அவரை வந்து எவ்வளவு ஸ்மூத்தாக வந்து அவரை வந்து நீங்கள் கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு தான் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து அதாவது இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். முதல் கட்ட ப்ராசஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய செல்வாக்கை குறைக்கணும். அதுக்கு வந்து இவரை பயன்படுத்துகிறோம். இவர் வந்து முழுமையாக வந்து அதில் உடன்படலை, ஆனால் உடன்படுறதுக்கும் தயாராக இருக்கார். எந்த அளவுக்கு தயாராக இருக்காரோ அந்தளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டா கூட இன் ஃபியூச்சரில் வந்து ஜனவரிலேயோ இல்லை டிசம்பர்லேயோ எண்டுலேயோ திடீர்னு பல்ட்டி அடித்தா கூட பரவாயில்ல, விடுங்க, நீங்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் ஒரு இடத்துல பேசிட்டு போங்க, ரெண்டு மூணு இடத்துல வந்து பிரச்சாரம் பேசிட்டு போங்க, டிவியில் பேசிட்டு போங்க அப்படின்னு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மூணு வருஷமாக அவரை வந்து அவங்க மெதுவாக அப்ரோச் பண்ணுறாங்க, ஜென்யூனாக அப்ரோச் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து ஃபீட் பண்ணுறாங்க, இன்னென்ன விஷயங்களை பேசுங்கன்னு சொல்கிறாங்க. பத்து விஷயம் பேசுனா ஒரு விஷயம் பேசுகிறது பெரிய விஷயமா இருக்கு அவரால். அப்போ இவர் வந்து முற்றிலும் வந்து நம்மளுக்கு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு புரிபட்டு போயிடுச்சு, எப்பயோ புரிபட்டு போயிடுச்சு. இவரை வச்சு நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாதுன்றது புரிபட்டு போச்சு. ஆனால் வெளி உலகத்துக்கு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா அவர் ஒருத்தர் தான் இப்போ நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு திராவிட கட்சிகளையும் வந்து இன்றைக்கி சவாலாக வந்து அவங்க முதல்ல வந்து ஒரு திராவிட கட்சியாவது க்ளோஸ் பண்ணணும். ஒரு திராவிட கட்சியை க்ளோஸ் பண்ணணும்னா எதை க்ளோஸ் பண்ணலாம்னா அதிமுக மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் நம்ம வேவ்லினத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்க. எம்ஜிஆரை வந்து அவங்க பேசுகிற மாதிரி நம்மளும் பேசிக்கலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கும் ஆன்மீக பக்தியில் வந்து பக்தி இருந்தது, அவரும் கடவுளை கும்பிட்டாரு, அவருக்கும் நம்பிக்கை இருந்தது, அவரும் வந்து எங்களுடைய அரசியலை தான் வந்து ஃபாலோ பண்ணாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுகவில் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்க மம்தா கட்சியோட தான் ஃபஸ்ட்டு கூட்டணி வச்சாங்க, கால் உங்கிட்டாங்க. இன்றைக்கி மம்தா வந்து பெரிய எதிரியாக மாறிட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்க எந்த கட்சியோட வந்து கூட்டணி வைக்கிறாங்களோ, இப்போ கர்நாடகத்தில் வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்தோட கூட்டணி வச்சாங்க. இங்கே கர்நாடகத்தில் சொல்கிறேன், குமாரசாமியோட கூட்டணி வச்சாங்க. இப்போ குமாரசாமியை வந்து ஒழிச்சிட்டு தான் வந்து பிஜேபி அங்கே தலையெடுக்க முடியும் போது குமாரசாமியை அழுத்த ஆரம்பித்தாங்க. அவர் சுதாரிச்சுக்கிட்ட பிற்பாடு அவர் காங்கிரஸ்கிட்ட போனார். அது மாதிரி நீங்கள் பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதிஷ்குமார்ன்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வந்து இப்படியே கடுகி சிறுத்து இன்றைக்கி சின்ன ஆளாக்கி இன்றைக்கி அவரோட பெரிய கட்சியாக மாற்றிட்டாங்க. ஆனால் நிதிஷ்குமாரால் இவங்களை எதிர்க்க முடியல. ஏன்னா தன்னை அழிக்கிறவர்களோடையே சேர்ந்து வாழ வேண்டிய சூழல் நிதிஷ்குமார்கிட்ட இருக்குது. அந்த சூழலில் அவர் அப்படி தள்ளப்பட்டிருக்கு. அதே சூழல் தான் வந்து பிஜேபியோட நெருங்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகி போகவும் முடியாது, உங்களை வந்து அழிச்சிட மாட்டாங்க, நீங்கள் உயிரோடு வாழலாம், ஆனால் அவங்க விருப்பப்படி வாழணும் நீங்கள். அதுதான் அவங்க வந்து அப்படி தான் வந்து அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கு முட்டுக்கட்டையாக சசிகலா அல்லது தினகரன் தரப்பு இருக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸிங் அவங்களுக்கு இருக்கனால தான் தினகரன் சசிகலா மேலே இவ்வளோ அப்பன்ஸ் எடுக்கிறாங்க அவங்க. கண்டிப்பாக சர்வே பண்ணிடுவாங்க, பெரிய ஆளுங்கட்சியாக கொண்டு வரவிட்டால் கூட அதோடய எக்ஸிஸ்டண்ட்டை வந்து அவங்க அழிவை வந்து அவங்க தடுப்பாங்க அப்படிங்கிற யூகம் பிஜேபி தலைமைக்கு இருக்குங்கிறதுனால தான் அடிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய அரசியல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
சசிகலாவும் நடராஜனும் வந்து திமுகவிலிருந்து உருவாகி வந்தவங்க தான். கிட்டத்தட்ட திமுகவினுடைய வழிமுறைகளில் தான் அவங்க கட்சியை பில்டப் பண்ணாங்க. ஜெயலலிதான்றது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்கு இருந்த ஒரு ஃபிகர். அந்த கட்சியை வந்து வழி நடத்தினது எல்லாமே வந்து சசிகலாவும் நடராஜனும் தான். அது கட்சியில் மேல்மட்டத்தில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ண உணர்ந்த ஒரு விஷயம்தான். அப்போ ஒரு கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய பவர்ன்றது வந்து ஆட்சியை வழிநடத்துவதை விடவும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆட்சியை அதிகாரம் இருக்குது, ஆள் படம் இருக்குது, அதிகாரிகள் படம் இருக்குது, நீங்கள் வந்து ஆட்சியை வந்து ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கட்சியை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரையும் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து 100% வந்து சசிகலாவுக்கு வந்து வந்து கைவந்த கலையாக இருக்குது. அது வந்து கடந்த 30 வருடங்களாக பார்த்தாச்சு, தமிழக அரசியலில் பார்த்தாச்சு. அப்போ சசிகலாவை இங்கே விட்டுட்டான், சசிகலா வந்து எமர்ஜ் ஆகி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறிடுவாங்க, அழிக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறிடுவாங்க. அப்போ அவங்கள வந்து அவங்களுடைய வளர்ச்சின்றது வந்து திமுகவுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுகவும் என்ன மாதிரியாக ஒரு ஊழல் பண்ணி சம்பாதிச்சதோ அதே மாதிரியான மனநிலை, அதே மாதிரியான ஒரு இதில் தான் இவங்களும் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ யாராவது ஒருத்தங்களை வந்து ஒரு எதிரியை வந்து அழிக்கணும்னா இன்றைக்கி வந்து சசிகலாவுடைய வளர்ச்சியை வந்து அழித்தா தான் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். இந்த கட்சியை வந்து சசிகலாவை நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு அனுமதித்தோம்னா அந்தமாக நமக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க இன்னொரு ஜெயலலிதாவாக வந்து பிகேவ் பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதா வந்து போனது வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் வந்து இங்கே பிஜேபிக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. மேம்பால திட்டத்தை கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது பண்ண ஜெயலலிதா என்ன நினைச்சாலும் தமிழ்நாட்டில் செய்யலாம். அதை வந்து கேள்வி முறை இல்லாத அளவுக்கு அவங்க பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு சக்தியாக உருவாகிட்டாங்க. அவங்க வந்து நம்ம வேவிலனத்துக்கு ஆதரவான ஒரு கொள்கையாக இருந்தாலும் கூட நம்மளை வளர விட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தாங்க. அதனுடைய நீட்சியாக இப்போ வந்து சசிகலா வர்றது வந்து மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ யாரை முதல்ல அழிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சசிகலாவை தான் வந்து காலி பண்ணுன்ட்டு அவங்க வந்து முதலமைச்சராக பதவியேற்பதற்கு 2 நாளுக்கு முன்னாடியோ முதல் நாளுக்கு முன்னாடியோ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் கொண்டு போகிறாங்க.